இரண்டாம் தவணை கற்றல் செயற்பாடுகளுக்காக சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் மீள திறக்கப்பட உள்ளன. இதற்காக மீண்டும் மாணவர்களை குழுக்களாக பாடசாலைகளுக்கு அழைப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி 20 மாணவர்களை உள்ளடக்கிய வகுப்புகள் தினமும் நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 21 முதல் 40 வரையில் மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்ட வகுப்புகள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வாரங்களில் தனித்தனியாக அழைக்கப்பட உள்ளனர். அத்துடன் 40 மாணவர்களுக்கு மேலுள்ள வகுப்புகளை 3 சம பிரிவுகளாக பிரித்து கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலைகள் மீள திறக்கப்படும் நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக மாணவர்களின் சுகாதார நலன் தொடர்பில் அதிக அளவில் அக்கறை செலுத்த வேண்டும் என சிறுவர் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் தற்போது கொரோனா வைரஸ் தாக்கம் குறைவடைந்து காணப்படுகின்றது. எனினும் 12 வயதிற்கு குறைந்தவர்களுக்கு தடுப்பூசி இதுவரையில் வழங்கப்படவில்லை என்பதால் அவர்களுக்கு வைரஸ் தொற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆகவே அவர்கள் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்தப்பட வேண்டும். ஏனையவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டியது அவசியமாகும். உரிய சுகாதார வழிகாட்டுதல்களை பேணுவது தொடர்பில் மாணவர்களுக்கு பெற்றோரும் ஆசிரியரும் உரிய ஆலோசனைகளை வழங்குமாறு சிறுவர் தொடர்பான விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை தமது நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கு எரிபொருள் விநியோகிக்கும் போது தமக்கு முன்னுரிமை வழங்குமாறு மாகாண பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தனியார் பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழங்குவதைப் போன்று தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என அதன் தலைவர் ருவன் பிரசாத் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றத்தை கண்டித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் நேற்று ஹட்டனில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆதரவு வழங்கியிருந்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத்தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்தார். எங்க பார்த்தாலும் பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. இந்த நாளும் இரவுல படுத்து காலையில என்னமோ சாமான வேலை கூடுது வந்து. ஆக இன்னைக்கு மக்கள் ஜீவிக்க முடியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கத்தில் உள்ளவங்களே அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்கொடி படுத்திருக்காங்க. 65 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டவங்க எதிராக இருக்கிறாங்க. ஆகவே அன்னைக்கு இந்த அரசாங்கம் இனவாதம் பேசி வந்துச்சு. இன்னைக்கு கடவுளா பார்த்து அவங்க தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த அரசாங்கம் தொடர்ந்து போகாது. இப்போ ஒரு எலெக்ஷன் வந்தா கூட இந்த அரசாங்கத்துக்கு வீட்டுக்கு மக்கள் அனுப்பிடுவாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், வேலிச்சாமி ராதாகிருஷ்ணன், எம் உதயகுமார் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். எந்த பொருளை வாங்க சென்றாலும் ஒன்றில்லாதது கிடையாது என்ற வார்த்தை தான் வருகிறது. இல்லை என்று சொன்னால் அதை வாங்க முடியாத அளவுக்கு அதனுடைய விலை அதிகரித்திருக்கிறது. அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் விலை மிகவும் மோசமான அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நாட்டிலே பிரயாணம் செய்ய முடியாது, வீட்டிலே சமைக்க முடியாது, கேஸ் கிடையாது. இன்னும் இன்னும் மோசமான சூழ்நிலைக்குள்ளே நாடு போய்கொண்டிருக்கிறது. நாட்டை நாங்கள் வளப்படுத்தி எடுப்போம், நாட்டை பாதுகாப்போம் என்றெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் 2 வருடங்களுக்குள்ளேயே நாட்டை தொடர்ந்தும் நாட்டிலே ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. மக்கள் இதற்கு எதிராக கிளர்ந்திட வேண்டும். விவசாயிகளுக்கு டீசல் இல்லை, அதே போல சாலைகளுக்கு டீசல் இல்லை, சிமிந்தி வேலை செய்யறவங்களுக்கு சிமிந்தி இல்ல, பால்மா இல்ல, கேஸ் இல்ல. ஆகவே இல்லை என்று நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொண்டு போகலாம். மக்கள் ரோட்டுக்கு இறங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களின் போக்குவரத்து எப்படி செய்ய முடியும்? மாணவர்களை நடுவீதியில தத்தளிக்கும் நிலை காணப்படுகிறது. இன்று இலங்கையிலே அனைத்து பிரதேசங்களும் வாகனங்கள் வரிசையில் நிற்கிறது. இந்த வகையான ஒரு நிலைமை இத்தனை ஆண்டு காலமாக எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷிடம் கடன் கேட்டார்கள், தற்போது பாகிஸ்தானில் கடன் கேட்டு அது மட்டுமல்லாமல் யுத்தம் நடைபெறும் ரஷ்யாவிடம் கூட கடன் கேறும் நிலைக்கு இந்த அரசாங்கம் படுமோசமான நிலை தள்ளப்பட்டிருக்கிறது.
இன்று 1000 ரூபாய் சம்பளம் கிடைத்தாலும் அனைத்து இடங்களிலும் கிடைக்காட்டால் சில இடங்களில் கிடைத்தாலும் கூட இன்று 1000 ரூபாயில எந்த விஷயம் செய்ய முடியாது. ஒரு வருஷத்துக்கு முதல் 1000 ரூபாய், இன்று 2000 ரூபாய் தேவைப்படும். அந்த வகையிலே இந்த அரசாங்கமானது தோல்வி அடைந்து விட்டது. மக்கள் மத்தியிலே அரசாங்கம் செல்வாக்கு இழந்து விட்டது. இது நாங்கள் தமிழ் மக்கள் அவர்களை வீட்டு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கள மக்களே சேர்ந்து வீட்டுக்கு அனுப்ப நிலைமை தற்பொழுது வந்து பிறகு டீசல் தியனோது பெட்ரோல் தியனோது கிரிபிட்டி தியனோது கேஸ் தியனோது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக நாட்டின் பிரதான நகரங்களில் உள்ள 60% சிற்றுண்டி சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த புற நகரங்களில் மாத்திரம் சுமார் 1500 சிற்றுண்டி சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் உள்ள சிற்றுண்டி சாலைகளை இன்றைய தினம் முதல் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மின்சார பிரச்சினை காரணமாக குளிர்சாதன பெட்டிகளில் வைக்கப்பட வேண்டிய உணவுகளிலும் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதனால் தமது தொழில்துறையினர் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசைல சம்பத் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினமும் நாட்டின் சில வலயங்களுக்கு 7.5 மணி நேரம் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. காலை 8 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியில் 2 கட்டங்களாக இந்த மின் துண்டிப்பு அமலாக்கப்படும் என அந்த சபை கூறப்பட்டுள்ளது. இதன்படி இ மற்றும் எஃப் ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 5 மணித்தியாலங்களுக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை 2.5 மணித்தியாலங்களுக்கும் மின் துண்டிக்கப்பட உள்ளது. பி கியூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்களுக்கும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலத்திற்கும் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்படும் வலயங்கள் தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்குள் பரவி செய்யுங்கள். இதேவேளை பாணந்துறை, ஹொரணை, கள்ளுத்துறை, மத்துகம, அம்பலாங்குட உள்ளிட்ட இடங்கள் பலவற்றில் நேற்றிரவு திடீர் மின் தடை ஏற்பட்டது. தற்போதைய மின்சார பிரச்சினை தொடர்பில் இன்றைய தினமும் பலசக்தி அமைச்சில் விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. நேற்றைய தினமும் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்ற நிலையில் புதிய பலசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சிக்கு தற்போதைய மின்சார பிரச்சினை தொடர்பில் அமைச்சின் அதிகாரிகளால் தெளிவூட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள விசேட சந்திப்பில் ஏனைய காரணிகள் தொடர்பில் அதிகளவில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நேற்றைய தினம் 508 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியாகியுள்ளது. இதற்கமைய கோவிட் தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 650,140 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 8,319 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 618,141 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் COVID-19 தொற்றினால் மேலும் 10 பேர் உயிரிழந்தனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று அறிக்கை வெளியிட்டது. இதன்படி இதுவரையில் கொரோனா தொற்றினால் நாட்டில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,331 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் 15,668 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சந்தையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறதா என்பது தொடர்பில் கண்காணிப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை முன்னெடுத்துள்ளது. நிதியமைச்சரின் ஆலோசனையின் அடிப்படையில் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவனவினால் பிரதேச செயலகங்களின் ஊடாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி சகல பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் அரிசி, சீனி, பருப்பு, சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு தொடர்பில் ஆராய உள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பில் இருந்து ஏனைய பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் பல பாரவுறுதிகள் சேவையில் இருந்து விலக்கியுள்ளன. இதனால் பல்வேறு பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.